Hi guys, welcome to DJK YouTube channel. இன்னைக்கு நம்ம YouTube channelல health remedies தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம health remedies எந்த டாபிக் வச்சு பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா hair fall எப்படி ரிடூஸ் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். நிறைய பேருக்கு hair fall ஆல ப்ராப்ளம் இருக்கு. சோ நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா skip பண்ணாம பாத்தீங்கன்னா hair fall எப்படி ரிடூஸ் பண்றதுன்னு உங்களுக்கும் தெரியும். ரொம்பவே ஈஸியா நம்ம வீட்லயே hair fall ரிடூஸ் பண்ணலாம். வீட்ல இருக்கிற பொருள் வச்சே தான் நம்ம இத பண்ண போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். Video kulla porathukku munadi na ungakitta enna onnu sollikiren indha video pidichinchuna markam unga friends ku share pannunga neenga ipo kuda share panna thavala neenga video fulla paatha mudichittu ungalku video pidichinchuna unga friends ku share pannunga and markama keela iruka like button ayum seth click pannikonga neenga enak kudukra oru oru like ku enak mela mela video poda rombave motive a irukum and idhu verku namma channel yaravadhu subscribe pannalana markama andha red color button ayum press pannikonga pakkathula iruka bell icon seth click pannikonga okay ipo namma video kulla polam இப்போ நம்ம ஹேர் ஃபால் எப்படி ரிடூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கான ஃபர்ஸ்ட் இன்கிரிடியன்ட் கோக்கனட் ஆயில். நீங்க கோக்கனட் ஆயிலை நல்லா வார்ம் பண்ணிக்கோங்க. கோக்கனட் ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆயிட்ட அப்புறம் நீங்க உங்க ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் உங்க ஸ்கால்ப்ல இருந்து அப்ளை பண்ணுங்க. இப்போ ஆயில் ஃபுல்லா உங்க ஹேர்ல அப்ளை பண்ணிட்ட அப்புறம் நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ்க்கு நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. நீங்களே கூட பண்ணிக்கலாம். 15 மினிட்ஸ் நம்ம மசாஜ் பண்ணிட்ட அப்புறமா நம்ம இப்போ வேற இன்கிரிடியன்ட்ஸ் ரெடி பண்ண போறோம். அதுக்கு ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. நம்ம ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுறதால நம்ம ஹேர்க்கு ஒரு ஷைனிங் கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் கரி லீவ்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கே தெரியும் நம்ம கரி லீவ்ஸ் யூஸ் பண்ணுறதால நம்ம ஹேர்க்கு டார்க் கலர் கிடைக்கும், டார்க் பிளாக் கலர். ஸோ கரி லீவ்ஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் துளசி. அடுத்ததாக நம்ம ஹைபிஸ்கஸ் லீஃப் எடுத்துக்கலாம். நம்ம ஹைபிஸ்கஸ் லீவ்ஸ் யூஸ் பண்ணுறதால நம்ம ஹேர் சாஃப்ட்னஸ் ஆகும். அப்படி உங்ககிட்ட ஹைபிஸ்கஸ் லீஃப் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வெறும் செம்பருத்தி பூவை கூட எடுத்துக்கலாம். நம்ம ஏன்னா கிரைண்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அடுத்த இன்க்ரீடியன்ட் தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. தேங்காய் துருவலில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம இதை யூஸ் பண்ணுறதால ஹேர் டார்க்னஸ் ஆகும், ஷைனிங் ஆகும், சாஃப்ட்னஸ் ஆகும், எல்லாமே இதில் இருக்குது. ஸோ நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபெனுக்ரிக் சீட்ஸ், அதாவது வெந்தயம் எடுத்துக்கோங்க. தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. வெந்தயத்தை நீங்கள் அப்படியே கிரைண்ட் பண்ண தேவையில்ல, ஊற வச்சு எடுத்த வெந்தயத்தை தான் நம்ம அரைக்கணும். டோட்டலாக 5 இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்திருக்கோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல், துளசி, கரி லீவ்ஸ், ஃபெனுக்ரிக் சீட்ஸ் அண்ட் ஹைபிஸ்கஸ் லீவ்ஸ் எடுத்திருக்கோம். அப்படி லீவ்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஃப்ளாஸ் கூட எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம 5 இன்க்ரீடியன்ட்ஸுமே நல்லா கிரைண்ட் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் கிடைக்கும். நான் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்தேன், அதனால தான் இந்த பேஸ்ட் மட்டும் உங்களுக்கு ஃபோட்டோவில் காமிக்கிறேன். இந்த பேஸ்ட்டை நீங்கள் உங்கள் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் நான் இப்போ ஒரு இமேஜில் காட்டுறேன். கேப் நிறைய இருக்க கோம்பாக பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் அதை உங்கள் ஹேரில் தனித்தனியாக வந்து பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு நீங்கள் இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் டோட்டலாக அப்படியே பேஸ்ட்டை அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது எல்லா இடத்துலையுமே படாது. அதனால் இந்த மாதிரி பிரித்து அப்ளை பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக எல்லா இடத்துலையும் படும். அப்புறமா நீங்கள் மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிவிடுங்க. ரொம்ப ஹார்டான ஷாம்பு தேவையில்லை, மைல்டு ஷாம்பு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் ஃபெனுக்ரிக்கில் ஆட் பண்ணியிருக்கிறதால அது கொஞ்சம் ஸ்ட்ராங்னஸ்ஸாக இருக்கும். ஸோ மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க. நீங்கள் இதை வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணால் போதும். நான் டெய்லி இந்த ஹெல்த் ரெமடிஸை உங்களை ட்ரை பண்ண சொல்லலை. வீக்லி ஒன்ஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ரிசல்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்கள் ஹேர் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும் அண்ட் ஷைனிங்காகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி ஏதாவது வீடியோ வேணால் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.